என்ன பொழுது விழுந்துருச்சு, இன்னும் நம்ம முத்துக்களை காணோம். ஐயா வணக்கங்க ஐயா. டேய் மணிய பாத்தியாடா? ஆமாயா பார்த்தேன், காலையில் அவன் பொண்டாட்டி கூட ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தான். டேய் அந்த மணி இல்லடா, கடிகாரத்தில் உள்ள மணியை பார்த்தியான்னு கேட்டேன். ஐயா புதுசாக கடிகாரம் அங்கே பார்க்கவே இல்லையா. டேய் உன்னெல்லாம் வச்சு என்ன செய்யறதோ, போய் ரூம்ல உள்ள பாய போய் சுத்திட்டு வா போ. அடே என்னடா போனோம், என்ன ஆளக்கானோ, என்ன செய்யறான்னு பார்ப்போம். டேய் என்னடா பண்ற, நீங்க தானே பாயசத்தை சொன்னீங்க, இது போதுமா? உன்னை வச்சு என்னதான்டா பண்ண சின்ன முத்த, சொல்லுங்கயா. அடே சந்தையில போய் கண்ணாடி வாங்கிட்டு வாடா. கண்ணுக்கு போடுற கண்ணாடிங்களாயா? அடே என் முகம் தெரியல மாதிரி கண்ணாடி வாங்கிட்டு வாடா. சரிங்கயா. என்ன கை வீசிட்டு வரா மாதிரி இருக்கு? இலே கண்ணாடி என்னாச்சு? ஐயா சந்தையில போய் எல்லா கடையிலயும் கண்ணாடிய பார்த்தியா? ஆனா எல்லா கண்ணாடியிலயும் என் முகம் தான் தெரியுது, உங்க முகம் தெரியவே இல்லை, அதான் ஏன் வாங்கல? இந்த சின்ன முத்தையும் பெரிய முத்தையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னமோ நல்ல முத்து மட்டும் நல்லபடியா நமக்கு வந்து அமைஞ்சிட்டான்ப்பா, வேலையும் செய்யறான். நம்ம ஐயா எப்போ பார்த்தாலும் நல்ல முத்துவாக தான் வசத்தியாக பேசுகிறாரு. நம்ம அறிவை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஐயாவுக்கு இன்னும் அறிவு பத்தலை. அது என்னவோ உண்மைதான்ப்பா. சரி தாத்தா போன வாரம் இறந்துட்டாரே, என்னாச்சு? அதுவா, அவர் தூங்கிட்டு இருக்கும்போதே இறந்துட்டாரு. பரவாயில்லையே, அவருக்கு நல்லா அமைதியான சாவு தான்ப்பா. ஆமாம் ஆமாம், அவர் கார் ஓட்டும் போது தூங்கிக்கிட்டே அமைதியாக போய் செத்து போயிட்டாரு. ஆனால் அவர் கூட போன நாலு பேர் அலறிக்கிட்டே செத்து போயிட்டாங்க. ஐயோ அப்படியாப்பா? சரி அதை விட, என்னதான் நம்ம ஐயா நம்மளை ஏசினாலும் ஒன்னாம் தேதி பிறந்துட்டேன்னா தான் சம்பளம் போட்டுருவாரு. ஐயோ நான் ஒன்னாம் தேதி பிறக்கலையா, நான் பத்தாம் தேதியில பிறந்தேன். அதெல்லாம் போட்டுருவார் விடுப்பா, அதான் அண்ணன் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம்ல. நம்ம தான் ஐயாட்ட எப்போ பார்த்தாலும் ஏச்சு வாங்கிட்டே இருக்கோம், ஆனால் அந்த நல்ல முத்து மட்டும் எப்போது நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கான் பாத்தியா? அதை விடுங்கண்ணே, அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவன் ஒரு நாள் கெட்ட பேர் வாங்க தான் போறான், நீங்கள் நாள் பார்க்க தான் போறீங்க. டேய் நல்ல முத்து சொல்லுங்க ஐயா. தோட்டத்தில் உள்ள வாழைக்குலையை கொண்டுட்டு போய் கோயிலில் வச்சுட்டு வா. சரிங்க ஐயா. ஐயோ தலை வேற சுத்துதே, வயிறு வேற பசிக்க, இந்த வீட்டில் ஏதாவது இருக்கான்னு கேட்போம். ஐயா அம்மா. என்னப்பா? சாப்பிட ஏதாவது இருந்தால் தாங்க ஐயா. என் வீட்டுக்காரி எனக்கே நாய்க்கு போடுறதான் போடுதா, உனக்கு எங்க போட, வேற வீட்டுக்கு போப்பா. என் பொண்டாட்டி சிலையை இப்பதான் தண்ணியில முக்கி வச்சிருக்கேன், இனி அவளுக்கு துவைச்சு சாப்பாடு செஞ்சு எல்லா வேலையுமே செய்யணும், வேற வீட்டை பார்த்து போயா, இல்ல நானும் உன் கூட தான் வரணும். ஐயோ தலை வேற சுத்துதே. மகனே நீ கொடுத்து அனுப்பிய இரண்டு பழங்களால் மிகவும் மன நிறைவடைந்தேன். என்னது ரெண்டு பழமா? ஒரு வாழைத்தாரில் கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். டேய் சின்ன முத்து பெரிய முத்து வாங்கடா. நைட்டோட நைட்டா ஏயா என்ன தூக்கிட்டு வர சொன்னீங்க, நான் என்னையா தப்பு செஞ்சேன்? டேய் நீ பண்ண காரியத்துக்கு ஒன்று துண்டு துண்டா வெட்டி பண்ண போல தோணுதுடா. டேய் நடந்தது சொல்றா, உண்மையா சொல்றா? ஐயா நான் எந்த தப்பு பண்ணல, நடந்தது சொல்றேன். சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுயா, சாப்பாடு இருந்தா தாங்கய்யா. முதலாளி வேற கோயிலுக்கு அணிக்க அந்த வாழைத்தார கொடுத்துருக்காரு, ஆனால் இவரை பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு. சரி இதிலிருந்து ரெண்டு பழத்தை எடுத்து இவர்கிட்ட கொடுப்போம். நல்ல முத்து நீ கொடுத்த அந்த ரெண்டு படம் தான் கடவுளுக்கு போய் சேர்ந்ததுங்க புரிய வச்சுட்டேன். ஏனி என் சிரிப்புல கடவுள் முகத்தை காணலாங்கிறது எனக்கு உணர்த்திட்டப்பா. நல்ல முத்து நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்.